வெல்கம் டு நந்தி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையானதுங்க. இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுகிறாருங்க. இவர் பார்த்திங்கன்னா சூரபத்மனை போரில் ஜெயித்ததுனால முருகன் வந்து ஜெயந்தி ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தாருங்க. காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என அப்படின்னு மருவியதுங்க. அதுபோல தான் இந்த கோவிலில் இருக்கிற ஊரும் திரு ஜெயந்தியூர் என்பதிலிருந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஒரே படை வீடாக இருப்பதும் இந்த திருச்செந்தூர் தாங்க. இங்கு கோவில் கொண்டிருக்கும் செந்திலாண்டவர் நவகிரகங்களின் குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருக்கிறார். அதனால தாங்க ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டுங்க. முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதனால தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள் கூட பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. குழந்தை பேர் இல்லாமல் தவிர்ப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்த வழிபட நன்மக்கள் பெற்றி அருள்வார் முருகன்க. அனைத்து கோவில்களிலும் உற்சவர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் மட்டும்தான் சண்முகர், ஜெயந்திநாதர், குமராவிடங்கர், அலைவாய் பெருமாள் அப்படின்னு நாலு உற்சவர்கள் இருக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜைகள் நடக்குதுங்க. இந்த பூஜையின் போது பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சக்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன்குழல், வெல்லம் கலந்த உருண்டை இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கிறாங்கங்க. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்காருங்க. இதனால் இந்த தலத்துக்கு வீரவாகு பட்டினம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குங்க. மூலவருக்கு பின்வரும் சுரங்க அறை இருக்குங்க. இதில் கட்டணமாக 5 ரூபாய் செலுத்திட்டு நீங்கள் போனீங்கன்னா முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை காணலாங்க. இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க. திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குங்க. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குங்க. இந்த வள்ளி குகையில் பார்த்தீங்கன்னா யானைக்கு பயந்து வள்ளி வந்து இந்த குகையுள்ள ஒளிஞ்சதா வரலாறு சொல்லுதுங்க. நீங்கள் போனால் இந்த வள்ளி குகையும் பார்த்துட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலோட வடிவம் பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்குங்க. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நாழி கிணறு 24 அடி ஆழத்தில் இருக்குங்க. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேணுங்க. அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்களோட வாழ்நாளை அர்ப்பணிச்சாங்கங்க. அவங்களோட சமாதி பார்த்தீங்கன்னா நாழி கிணறு அருகே இருக்குங்க. அதையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாங்க. இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா தூண்டுக்கை விநாயகர் கோவில் இருக்குங்க. இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டுங்க. ஏன்னா முருகனை வணங்கிறதுக்கு இவர் தான் தூண்டுகையாக நமக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மூத்தவரை வழிபட்டதுக்கப்புறம் தான் இளையவரை வழிபண்ணுங்கிறது நியதிங்க. அதனால் முதல்ல இவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனை வழிபட போகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கோவிலை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோவிலும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோவிலை பார்க்க போனீங்கன்னா உங்களோட நோய் பிணிகள் கூட தீரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த திருச்செந்தூர் கோவிலில் நம்ம தங்கிட்டு வந்தால் நிறைய நல்லதும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.